சாய்ராம், அன்பு குழந்தையே, நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வருத்தி கொண்டு உனது முழு பாரத்தை நீ சுமக்காதே, அதை என் மீது சுமத்திவிட்டு மகிழ்ச்சியாக இரு. சாயப்பா, நீங்கள் தினமும் ஆறுதலாக என்னிடம் வினவுகிறீர்கள். எப்போது தீரும் என்று தெரியவில்லை. நான் பட்ட வலிகள், மன அழுத்தம், நான் பட்ட அவமானங்கள், என்னை நடத்திய விதம், நானும் எனது பிள்ளைகளும் பட்ட துயரங்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை. குழந்தையே, அனைத்தும் நான் அறிவேன். அது கூட தெரியாமலாயிருக்கிறேன். எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாய், நம்பிக்கை இழந்து விட்டாய். அதனால்தான் என்னிடத்தில் இப்படி வினவி கொண்டிருக்கிறாய். யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும். எதையும் செவிசாய்க்காமல் இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள். உன்னை அதிலிருந்து விடுவிக்கவில்லை என்றால் நீ என்னிடம் வினவிக்கொண்டும் வினாக்களை கேட்டுக்கொண்டும் இருக்க முடியாது. யாரை யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது? என் பிள்ளைகளை கண்டிக்கவோ அடிக்கவோ எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. உங்களை படைத்தவனும் காப்பவனும் நான். யாராவது கேடு விளைவிக்க நினைத்தால் அவர்களின் செயல்கள் சாம்பலாகி போகும். கவலைப்படாமல் இரு. அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை அதிலிருந்து முழுவதுமாக நான் விடுவிப்பேன். விரைவில் காத்திரு. உனது கைகள் ஓங்கப் போகிறது. அது தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்து வா. மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எவ்வளவு பெரிய கூட்டத்தில் சென்றாலும் என்னை கூப்பிட்டால் போதும். உனக்கான இடத்தை நான் உனக்கு உருவாக்கி விடுவேன். நீ என்மேல் வைக்கும் நம்பிக்கையை பொறுத்துதான் உன்னுடைய பலனும் என்பதை ஒருபோதும் மறவாதே. சாயி சாயி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு. மற்ற அனைத்தும் தானாக நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? உனக்கு அனைத்திலும் இனி வெற்றிதான். மனம் பாபாவை பற்றியே சிந்திக்கட்டும். அப்படி சிந்திப்பதே நம்மை சாயப்பாவின் பக்தி மார்க்கத்தில் கொண்டு செல்லும். அனைத்தும் சாய்மயமே. சாயின்றி ஓர் அணுவும் அசையாது என்று திடமாக நம்புங்கள். மனத்தினுடைய வேலை சிந்தனை செய்வது, ஆலோசிப்பது. அதை செய்யாமல் மனம் ஒரு கணமும் சும்மா இராது. புலன் இன்பங்களை அதற்கு கொடுத்தால் புலன் இன்பங்களை பற்றியே சிந்திக்கும். பாபாவை அதற்கு பொருளாக கொடுத்தால் பாபாவை பற்றியே சிந்திக்கும். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய். நானே உனது தந்தை, பாதுகாவலன். உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? வெறும் தண்டத்துக்கா நான் இங்கு இருக்கிறேன்? உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு எப்போதும் சாயி சாயி என்று நினைவு வைத்துக் கொள்வீர்கள் என்றால் இந்த உலகின் பிடிகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எத்தனை மதங்களோ அத்தனை மதங்களையும் கடந்த நம் சாய் மாதாவை பக்தி மனம் கொண்டு சரணடைவோம். அன்னையை மிஞ்சிய அன்னை அவன், தந்தையை மிஞ்சிய தந்தை அவன். உனக்கெது நல்லது, உனக்கெது உள்ளது, அனைத்தையும் அறிந்து அவர் கொடுத்திடுவார். ஒரு தாய்க்கு தெரியும் அல்லவா தன் குழந்தைக்கு எது நல்லது, எது சிறந்தது என்று. நம் சாய்க்கும் அவ்வாறே தெரியும். எல்லாம் சாய் பார்த்து கொள்வார். எல்லா சுமையும் சாய் சுமப்பார். வருத்தத்தை விடு, பொறுமையாய் இரு. வழி செய்வார் சாய். சிவனையோ ராமனையோ பூஜிப்பதை விட்டுவிட்டு ஏன் சாயிநாதனிடம் செல்ல வேண்டுமென பக்தர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் எழுமானால்
எவ்வித அவசியம் இல்லை என்பதே பதில். ராமனிடம் இருந்தோ அல்லது தனது வேறு எந்த இஷ்ட தெய்வத்திடம் இருந்தோ சாயி வேறுபட்டவர் என்றோ பக்தர்கள் நலன்களை கவனிக்க தான் வணங்கும் அந்த தெய்வங்களே போதுமென்றோ ஒருவர் கருதி அதில் அவருக்கு திருப்தியும் நம்பிக்கையும் ஏற்படுமானால் சாயி அத்தகைய ஒருவரை தனது கருத்தை மாற்றிக்கொள்ளும்படி ஒருபோதும் கூறியதில்லை, கூறுவதும் இல்லை. பாபா சம்பிரதாயங்களை மிகவும் மதிப்பவர். ஒவ்வொருவரும் தனது சமயம், குலம், குல தெய்வம், குரு, இஷ்ட தெய்வம், விக்கிரகம், மந்திரங்கள், சம்பிரதாயங்கள் ஆகியவற்றை விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதே பாபாவின் அறிவுரை. தனது இஷ்ட தெய்வம், குரு, மந்திரங்கள் முதலியவற்றுடன் உள்ள வழக்கமான தொடர்பு தனக்கு வேண்டிய அளவு எதிர்பார்த்த பலன்களை அளிக்கவில்லை என கருதி ஒருவர் பாபாவை அணுகி அவரை வேண்டினால் எதிர்பார்த்த பலன்களை அளிக்கும் என நம்பிக்கை வைப்பாரேயாகில் பாபா அவரை தம்மிடம் வரும்படி கூறவோ அல்லது வருவதற்கு அனுமதிக்கவோ செய்வார். பாபா அவரது விசுவாசங்களில் குறுக்கிடுவதில்லை. பழைய விசுவாசங்களுடன் பாபாவிடம் விசுவாசம் என்பதும் சேருகிறது. அத்தகைய சேருகின்ற விசுவாசம் ஆச்சரியகரமான பலன்களை அளித்து மேலும் உறுதியாகிறது. லௌகீக பலன்களை நாடி ஒருவர் வருகிறார். அவரது ஆசைகள் நிறைவேறுகின்றன. அத்துடன் அவரது சிந்தனையும் மாறுகிறது. பாபாவை பற்றி மேலும் மேலும் மிக்க உயர்வாக எண்ணுகிறார். கடைசியில் கடவுள் சூடிக்கொண்ட எண்ணற்ற பெயர்கள், உருவங்கள் ஆகியவற்றில் பாபா என்பதும் ஒன்று என உணர்ந்து முழுமையாக பாபாவிடம் அர்ப்பணித்துக் கொள்கிறார். மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சாயி பக்தர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாபா மிகவும் எளிமையான வழியையே போதித்தார். அதுவே நம்பிக்கை, பொறுமை. முதலில் பக்தர்களுக்கு பாபா ஒரு சத்குருவாக தோற்றமளித்தாலும் மிகுந்த நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கே தான் இறைவனின் அவதாரமாக வெளிப்படுத்தி கொள்கிறார். மிகவும் வியாபாரமயமாகிவிட்ட இவ்வுலகத்தில் பாபாவின் பெயரில் சாய் ஹோமம், பாபா எந்திரம், பாபா பூஜை என ஏமாற்று வேலைகள் ஏராளம். சாய் சத் சரித்திரமே நமது வேதம். அதை நன்கு படித்தீர்களானால் நீங்கள் உணர்வீர்கள். குறிப்பாக பாபாவிடம் சரணாகதி அடைந்தால் போதும். அதாவது பாபாவே எல்லாம் என்று உணர்ந்து கொள்வது. அப்படி உணர்ந்த பக்தர்களின் வாழ்வை அவர் பார்த்து கொள்வார். பாபாவுக்கென்று விசேஷ பூஜை முறைகள் எதுவும் இல்லை. தன்னை நம்பும் பக்தனிடம் பாபா எப்போதும் இருக்கிறார், சந்தேகமே இல்லை. ஜோதிடம் பார்ப்பது காரியம் நடப்பதற்காக, எந்திரம் உபயோகிப்பது, மந்திரம் சொல்வது எல்லாம் பாபா மீது நம்பிக்கை இல்லாமையே காட்டும். விரதம் இருப்பதை பாபா ஒருபோதும் அனுமதித்ததில்லை. பசியோடு இறைவனை துதிப்பதை வேண்டாம் என்றே பாபா சொல்கிறார். இப்போது கடைகளில் கிடைக்கும் சாயி விரத புத்தகங்களில் உண்மையும் இல்லை, பாபாவிற்கு விருப்பமும் இல்லை. பாபா கூறியதன் அடிப்படையில் பக்தர்கள் நமக்கு அருளிய மந்திரம் சாயி சாயி மட்டுமே. இதை உச்சரிக்கும் இடத்தில் எல்லாம் பாபா வாசம் செய்வார் என்பது அவரது உறுதிமொழி. வேறு மந்திரம் எதுவும் இல்லை. பாபாவை ஒரு குறிப்பிட்ட கோவிலில் மட்டுமே மிகவும் சக்தி படைத்தவராக சிலர் முயற்சிக்கின்றனர். உண்மை அதுவல்ல. பாபா 3.5 அடி உருவம் அல்ல, எங்கும் நிறைந்துள்ள இறை அவதாரம். என் அன்பு குழந்தையே, கலங்காதே. நீ என் துவாரகா மாயின் குழந்தை. நான் உன் வீட்டிலும் மனதிலும் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். நீ மனதிலே பூஜித்தால் போதும், நீ நினைத்ததை நடத்தி வைப்பேன். வாழ்வில் வேலை வாய்ப்பினை பெறுவாய். உன் பிள்ளைகள் நலம் பெறுவர். உறவுகள் உன்னை பாராட்டும். நான் அதிசயத்தை
உண்டு பண்ணுவேன். நீ என் பொக்கிஷம், கலங்காதே, நான் இருக்கிறேன் உனக்கு. ஜெய் சாய்ராம்.